ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம விஜய் தேவே சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பாலாக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது, நிறைய டவுட்ஸ் வரும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படின்னா அதை அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால மறக்காமல் நம்ம விஜய் தேவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் இந்த பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்குமே உடனே வீடியோ கிடைக்கும், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாலாக்கரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாலாக்கீரையில் மெக்னீசியம், காப்பர் மற்றும் வைட்டமின் கே அதிக அளவில் உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதியாக உதவுகிறது. இந்த பாலாக்கீரையில் பார்த்திங்கன்னா மெக்னீசியமும் காப்பர் வைட்டமின் கே வந்து அதிக அளவில் இருக்கனால நம்மளோட எலும்புகளையும் பற்களையும் ரொம்பவுமே உறுதியாகவும் வலுவாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இக்கீரை இரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்வதால் அனிமியா நோய் வராமல் இருக்க உதவுகிறது. இந்த கீரை நம்ம சாப்பிட்றனால நம்மளோட இரத்த சிவப்பணுக்களை வந்து உற்பத்தி செய்கிறனால அனிமியா அப்படின்ற நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பாலாக்கீரையின் சாற்றை வடிகட்டி 3 துளிகள் காதில் விட்டால் காதில் இரைச்சல் இருப்பதை குணப்படுத்தும். பாலாக்கீரை சாறு வந்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து வடிகட்டிட்டு அதில் வந்து 3 சொட்டு நம்ம வந்து காதில் விட்டோம்னா காது இறைச்சலை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து அந்த காதில் 3 சொட்டு விடமேலு அந்த பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பாலாக்கீரை உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்தை அளிக்கிறது. இந்த பாலாக்கீரை வந்து நம்மளோட உடலுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான ஊட்டச்சத்தை வந்து அளிக்குது. இது கண் பார்வை திறனை அதிகரிக்கிறது. இதை சாப்பிட்றதுனால நமக்கு கண் பார்வை திறனை வந்து ரொம்பவுமே அதிகரிக்குது. இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, போலிக் சத்து உள்ளதால் மார்பக புற்றுநோய்க்கு எதிராக போராடுகிறது. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இருக்கும், வைட்டமின் சி இருக்குது, போலிக் சத்து இருக்கனால நம்மளோட மார்பக புற்றுநோய்க்கு வந்து எதிராக போராடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இரத்த சோகை நோயாளிகளுக்கு இது மிகவும் பயன் தருகிறது. இரத்த சோகை நோயாளிகள் வந்து இந்த பாலாக்கீரை சாப்பிட்றனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயன் தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பாலாக்கீரை ஒரு கீரை வகையைச் சேர்ந்த மூலிகை செடியாகும். இது வந்து ஒரு மூலிகை செடியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு கீரை வகையைச் சேர்ந்தது. இதில் மெக்னீசியம், காப்பர், புரதச்சத்து, விட்டமின் கே, ஜிங்க், பொட்டாசியம் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம் இருக்குது, காப்பர் சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் கே, ஜிங்க், பொட்டாசியமும் உள்ளது. பாலாக்கீரை எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு கீரை வகை. இது வந்து ரொம்பவுமே எளிதிலேயே ஜீரணமாகக்கூடிய ஒரு கீரை வகையை சேர்ந்ததாகும். இந்த கீரை குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்றனால நமக்கு குளிர்ச்சி தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நம்ம உடம்பை வந்து உடல் சூட்டு இருந்தாலும் அதிலேருந்து குறைச்சி நம்ம உடம்பை வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாலாக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பாலாக்கீரையுடன் வேப்பிலையும் ஓமம், மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கஷாயமாக்கி குளித்தால் நீரிழவு நோயை அடியோடு விரட்ட முடியும். இந்த பாலாக்கீரையை பார்த்திங்கன்னா அதை கூட கொஞ்சமாக வேப்பிலையும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓமம், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கிறதுனால நீரிழிவு நோய் இருந்தாலும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் அடியோடு விரட்டுறதுக்கு இது ரொம்பவே நமக்கு வந்து உதவியாக இருக்குது. முக்கியமாக இதில் வைட்டமின் டி உள்ளதால் தோல் மற்றும் முடிக்கு நல்ல பலனும் வளர்ச்சி தருகிறது. இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா வைட்டமின் டி சத்து இருக்கனால நம்மளோட முடிக்கும் தோலுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி தர்றதுக்கும் நல்ல பலனை தர்றதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எந்த வித பிரச்சனையும் தோல்லையும் முடியிலையும் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. புரதச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதய ஆரோக்கியத்தை மேம்பட செய்கிறது. நம்மளோட இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எலும்பு மற்றும் பல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. நம்மளோட எலும்பையும் பல்லையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த கீரையில் கர்ப்பிணி பெண்களுக்கு பல மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த கீரை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து இதில் வந்து இயற்கையிலே அடைஞ்சிருக்கு. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றனால அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லதாக இருக்குது. இக்கீரையின் தாயகம் ஐரோப்பியாவாக. இந்த கீரையோட தாயகம் பார்த்திங்கன்னா ஐரோப்பியா. அங்கே தான் ஃபஸ்ட்டு இதை வந்து விளைவிக்க ஆரம்பித்தாங்க. செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த கீரை ஒரு அதிசய உணவாகும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை வந்து ஒரு அருமருந்தாக வந்து இருக்குது. ரொம்பவுமே அந்த செரிமான பிரச்சனையை வந்து தடுத்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது.
அதிக நார்ச்சத்து உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் நார்ச்சத்து வந்து இருக்குது. புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்க உதவுகிறது. நமக்கு வந்து புற்றுநோய் செல்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்கிறது. நம்மளோட ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களை வந்து ரொம்பவுமே அதிகரிக்க செய்வதற்கு உதவியாக இருக்குது. ரத்தத்தை விருத்தி செய்யவும் உதவுகிறது. நம்மளோட ரத்தத்தை வந்து விருத்தி செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பாலாக்கீரைக்கு பலவிதமான குணங்கள் உண்டு. பாலாக்கீரையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. நம் உடலுக்கு வலுவூட்டி குளிர்ச்சி தருகிறது. நம்ம உடலுக்கு வந்து வலுவூட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த கீரை சாப்பிடுவதால் உடலுக்கு வலிமையை தருகிறது. இந்த கீரையை சாப்பிடுவதால் நம்ம உடம்பை வந்து ரொம்பவுமே வலிமையாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பாலாக்கீரையில் இரும்பு சத்து, பீட்டா கரோட்டின், போலிக் அமிலம், கால்சியம் போன்றவை இதில் உள்ளது. இந்த பாலாக்கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, பீட்டா கரோட்டின், போலிக் அமிலம், கால்சியமும் நிறையவே நிறைஞ்சிருக்கு. பாலாக்கீரையில் போலிக் அமிலம் அதிகளவில் உள்ளதால் கர்ப்பிணிகள் இதனை அதிகம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது. இந்த பாலாக்கீரையில் பார்த்திங்கன்னா போலிக் அமிலம் வந்து அதிகளவில் இருக்கிறனால இதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றது அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதனை சாப்பிட்டால் பால் அதிகம் சுரக்க உதவுகிறது. புதுசாக பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து இந்த பாலாக்கீரை சாப்பிட்றனால அவங்களுக்கு வந்து அதிகமாக பால் சுரக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பாலாக்கீரையில் புரதச்சத்து அதிகம் உள்ளதால் இந்த கீரையை தினமும் எடுத்துக்கொண்டால் மாரடைப்பை தடுக்க முடியும். இந்த பாலாக்கீரையில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கனால இந்த கீரையை வந்து நம்ம டெய்லியும் எடுத்து சாப்பிட்றனால நமக்கு வந்து மாரடைப்பு நோய் இருந்தாலும் சரி அப்படி இல்லைனாலும் அதை தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதில் கொழுப்பு சத்து கிடையாது. இந்த பாலாக்கீரையில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து கிடையவே கிடையாது. அது நம்ம அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வயதானவங்க வர எல்லா பேருமே தாராளமாக சாப்பிடலாம். கொழுப்பு சத்து இல்லாதனால எல்லா பேருக்குமே ஒரு நல்ல பலன் வந்து தருது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாலாக்கீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, பாலாக்கீரையில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்த அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு பேர் ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பாலாக்கீரை பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிக்கும் நினச்சிங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு. இன்னையிலேருந்து உங்கள் உணவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலாக்கீரையை வந்து எடுத்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.